கொரோனா இரண்டாம் அலை தீவிரமாக பரவி வருகிறது. ஒரு மாஸ்க் பற்றாது என இரண்டு மாஸ்க் அணிந்து வெளியே வருகிறோம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் இன்னும் போதிய பாதுகாப்பு வசதி இன்றி பணி செய்து வருகின்றனர். தொற்று அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இவர்களின் பணியை சற்று நின்று கவனித்தோம். அரசின் அறிவுரைப்படி யாரும் இரண்டு மாஸ்க் அணிவதில்லை. சிலர் அணிந்திருக்கும் மாஸ்க் பல நாட்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருவது தெரிகிறது. அதிலும் பலரின் மாஸ்க் மூக்கு வாயை மறைப்பதில்லை. அடிக்கடி சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தம் செய்யும் வாய்ப்பு கிடையாது. பாதுகாப்பு கை உரைகளும் சரியில்லை. குப்பைகளை கையாண்டு கைகளை சுத்தம் செய்யாமல் மாஸ்க் சரி செய்வது போல் அடிக்கடி முகத்தில் கை வைத்தால் தொற்று பரவும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். பல நோயாளிகள் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் குப்பையை வாங்க பிபிஇ உடையுடன் ஊழியர்கள் வருகிறார்கள் என்றாலும் சோதனை செய்யாமல் கொரோனா இருக்கும் பலர் தூக்கி வீசும் குப்பைகளை எந்த பாதுகாப்பும் இன்றி நேரடியாக கையாள்கிறார்கள். இவர்கள் பிளாஸ்டிக் பைகளில் மொத்தமாக வீசப்படும் குப்பைகளை தரம் பிரிக்கையில் நோயாளிகள் பயன்படுத்திய பொருட்களால் கொரோனா பரவ வாய்ப்புள்ளது. தொற்று பரவும் என்பதால் பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம் என்ற அறிவுரைகளை பலர் மதிப்பதில்லை. அந்த இடங்களையே பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சுத்தம் செய்கிறார்கள். இவர்கள் பணி முடிந்து கிளம்பும் போதும் கைகளை சுத்தம் செய்ய வெறும் தண்ணீர் தான். முன்களப் பணியில் முக்கியமானவர்கள் தூய்மை பணியாளர்கள். தொற்று பரவ அதிக வாய்ப்புள்ள கழிவுகளை கையாளும் இவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வசதியை அரசு செய்து தர வேண்டும்.